வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி தமிழா. இந்தியா அப்படின்னாவே உலக நாடுகள் மத்தியில் எத்தனையோ விஷயங்கள்ல இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்தியா ஏசியன் டைம்ல இந்த உலகத்துக்காக கொடுத்த எவ்வளவோ விஷயங்கள் பத்தி யாருக்குமே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா, அந்த ஒரு விஷயங்களை இன்னமும் இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே பின்பற்றிட்டு வராங்க, பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறைகளை மட்டுமே பேசக்கூடிய இந்த உலகத்திற்கு பழங்கால இந்தியர்கள் கொடுத்த சில அற்புதமான விஷயங்கள் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைல் தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ பதிவானது பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. எப்பயும் போல இந்த வீடியோ சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாம தான் அமைய போகுது. ஸோ அதுக்காக தயாராகுங்கள் குட்டி தமிழாவுடன் அமேசிங் மிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்டரி. ஓகே, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம தமிழன் எப்போ கண்டுபிடிச்ச விஷயமானது இப்போ இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஜீரோ. ஜீரோல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் குழம்பலாம். ஜீரோ அப்படின்றதுக்கு பின்னாடி பெரிய ஒரு வரலாறு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னடா இவங்க குழப்பத்தை அதிகமாக்கிட்டே இல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். மனித நாகரீகம் வளர்ச்சி அடைகிற காலகட்டத்துல ஒரு முக்கியமான விஷயம் தான் கணிதம், அதாவது மேத்தமேட்டிக்ஸ். உலகத்தோட ஒரு ஒரு மூலையிலும் கணிதத்தை பத்தியான நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. ஆனா எத்தனையோ கணிதவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு அவங்களுடைய சமன்பாடுகளை முழுமையாக்க முடியல. அது மட்டும் இல்லாம ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு யாராலையுமே குறியீடு, அதாவது சிம்பிள கொண்டு வர முடியல. இந்த ஒரு சமயத்துலதான் பழங்கால இந்தியாவை சேர்ந்த தி கிரேட் ஆரியப்பட்டா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு, அதுதான் ஜீரோ. ஒரு விஷயத்தை முழுமைப்படுத்த கணிதவியலுக்குள்ள ஜீரோ அப்படின்ற ஒண்ண அறிமுகப்படுத்துறாரு ஆரியப்பட்டா. ஒரு பழங்கால இந்திய கணிதவியல் அறிஞர்ட இருந்து இந்த உலகத்துக்கே கிடைச்ச ஒரு விஷயம் தான் ஜீரோ. இன்ஃபேக்ட் ஜீரோ இல்ல அப்படின்னா எந்த ஒரு கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல்ஸ், லேப்டாப், டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒர்க் ஆகாது. கால்குலேஷன்ல ஜீரோ இல்ல அப்படின்னா நம்ம எதையுமே கால்குலேட் பண்ண முடியாது. சோ ஜீரோ அப்படின்றது ஒரு சிம்பிளான சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ஓகே, லிஸ்ட்ல ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது பட்டன். என்ன பட்டனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகலாம். அதே மாதிரி பட்டன் அப்படின்றது நம்ம பிரஸ் பண்ற பட்டன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷர்ட் பட்டன். சில வருடங்களுக்கு முன்னாடி முகஞ்சதாரல நடந்த அகழ்வாராய்ச்சியில ரெண்டு ஓட்டைகளோட வட்ட வடிவிலான ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நூற்று கணக்கான குட்டி குட்டியான வட்ட வடிவிலான பொருட்கள் கிடைக்குது. ரிசர்ச் பண்ணதுல இது எல்லாமே கடல் சிப்பிகளால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஃபைனலி இது எல்லாமே பழங்கால மக்கள் அவங்களுடைய உடைகள்ல பயன்படுத்திய பொருட்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல என்ன இருக்குன்னு நீங்க எல்லாரும் கேக்கலாம். பட் இந்த மாடர்ன் உலகத்துல பட்டன்ஸோட பங்கு கிளாத்திங்ல அதிகமாவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. பட்டன்ஸ் இல்லாத பேண்ட், பட்டன்ஸ் இல்லாத ஷர்ட்ஸ், இதெல்லாம் நம்மளால யோசிக்க கூட முடியாது. இப்படிப்பட்ட பட்டன்ஸ கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னாடியே உருவாக்கி பயன்படுத்திட்டு வந்தவங்க தான் நம்ம இந்தியர்கள். இது உண்மையிலேயே பழங்கால இந்தியர்கள்ட்ட இருந்து இந்த உலகத்திற்கு கிடைச்ச மிக பெரிய ஒரு சின்ன விஷயம்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம நாட்டில் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இப்போ உலகம் முழுதும் பயன்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்ட உண்மைகள் பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலி இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குட்டி தமிழா சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நான் உங்களை வந்துட்டு பாக்குறேன். எனிவேஸ், தேங்க்யூ.